हाई फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम ना वंदु यारनु उंगलुक्कु एल्लारुक्कुमे तेरियुम मिनट्स किचन वनिता एप्पवुमे एन्न वंदु मिनट्स किचन चैनल मट्टुमे पात्तिरुप्पींग इप्पो एन्नडा इंद चैनल वंदिरुक्केन अप्पडिनु पात्तिरुप्पींग इंद चैनल नेम पात्तींगन्ना अमिरग वलै ओलि अप्पडिंगिर चैनल वंदु नरैय डिफरेंट डिफरेंट वेरैटीया कंटेंट एडुत्तु पोट्टुक्किट्टिरुक्कांग சரி ஓகே ஆசையாக இருக்குது அப்படின்னவும் ஒரு கண்டென்ட் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷனுக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பருதுபாய் கோயில் பக்கத்தில் பெருமாள் கடை பூக்கடை அப்படிங்கிற கடையில் பார்த்தீங்கன்னா கொலு பொம்மைக்குன்னு ரொம்ப ஸ்பெஷலாக எல்லா விதமான பொம்மைகளுமே வச்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்காக தாங்க நான் வந்திருக்கேன். அதையும் பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ அதனுடைய ஃபுல் வீடியோவும் நான் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இனிமே வர காலங்களில் ஒவ்வொரு விசேஷமாக வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம். இனிமே புரட்டாசி மாதம் வந்துட்டாவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் கொலு வைக்கிறது தாங்க. அந்த கொலு பொம்மை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கும், எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும். ஆனால் இங்கே துபாய் அமீரகம் அப்படின்னு பொறுத்தவரையிலும் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பருதுபாய் பக்கத்தில் பெருமாள் பூக்கடை அப்படிங்கிற ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை ஷாப், அவ்வளோ பெரிய ஷாப் வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வரணும். இங்கே என்னென்ன பொம்மைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, இப்போது என்னென்ன பொம்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கொலு பொம்மையில் வைக்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொரு புராண கதைகள் தான் இருக்கும். இந்த ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொம்மையும் பாருங்களேன், ஒவ்வொரு கதையை வந்து எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு அம்மா வந்து சமைக்கிறாங்க, அம்மிக்கல் காய்கள் எல்லாமே இருக்குது, அருவாமனை பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாத்திரம், செம்பு பாத்திரம், வெள்ளி பாத்திரம் இது இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா துணி தைக்கிறாங்க, மண் பாத்திரங்கள் எல்லாமே ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு எல்லா விதத்தையும் வந்து எடுத்து காமிக்கிற மாதிரி இங்கே பொம்மைகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். அவங்க பார்த்தீங்கன்னா முட்டை வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொம்மை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சாரி கட்டிக்கிட்டு இவங்க வந்து கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அம்மியில் அரைக்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. சாரீ தான் ரொம்ப மெயினாக சூப்பராக இருக்குது. அப்புறம் இவங்க எல்லாரையும் தெரியும். இது பாருங்கள் நாரை வதம்னு வாங்கலையா, அது கூட இருக்குது பாருங்கள். ஏன்னா இது வந்து நிறையா குழுவில் வந்து இருக்காது நாரை வதம்னு. அப்புறம் சக்கரத்தாழ்வார், இது வந்து ரொம்ப மெயினு சக்கரத்தாழ்வார். ஸ்ரீரங்கம் கோயிலில் மெயினாக இருக்கும் இது. மூகாம்பிகை, கலிங்கநாதர், அப்புறம் மேலக்கோட்டை தாயார், லட்சுமி நரசிம்மர், இது பாருங்கள் லட்சுமி நரசிம்மர். இது வந்து அப்படியே கிருஷ்ணரோட தூது செட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட தூது செட்டு அப்படியே இருக்கு பாருங்க. அந்த சைடு நடராஜர் செட்டு. சின்ன பொம்மையிலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. அன்னபூரணி பாருங்கள், மெயினாக வந்து நமக்கு வைக்கிறது வந்து அன்னபூரணி தான் மெயினாக வைப்பாங்க. அன்னபூரணி, அஷ்டலக்ஷ்மி, இப்போ வந்து புதுசாக வந்து அத்திவரதர் வந்திருக்காங்க, அது வந்து ராமர் செட்டு, ராமர் சீதை செட்டு, அது கூட இருக்குது பாருங்கள். லக்ஷ்மி நாராயணன், மீனாட்சி கல்யாணம்,
இதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, லக்ஷ்மி கல்யாணம். ஏன்னா வீட்டில் வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள் இருந்தது அப்படின்னா அந்த மீனாட்சி கல்யாணம் வந்து வைப்பாங்க. அப்புறம் மேலே வந்து மீனாட்சி கருமாரி அம்மன், மேலே வந்து ராஜலக்ஷ்மி இருக்காங்க. சிங்கதுர்க்கை, எல்லா விதமான சாமிகளும் இங்கே இருக்காங்க பாருங்க. ரங்கநாதர், இவங்க வந்து வாராகி அம்மன். நிறைய பேருக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப குலதெய்வமாக இருப்பாங்க. இதுவும் மெயினாக வந்து கொலுவில் வைப்பாங்க. இவங்களோட நேம் வந்து வாராகி அம்மன். ஆனால் இந்த கடையில் என்னென்ன பொம்மைகள் இருக்குது அது எல்லாத்தையும் நேமில் சொல்கிறீங்களா? ம், சொல்லுங்கள், ஒன்றா சொல்லிடுங்க. இது நம்ம நம்ம யூஸ்வலாக அன்றாட வாழ்க்கையில் பலவித வியாபாரியை பார்க்குற மார்க்கெட்லிங்கில் அதில் ஒவ்வொருத்தவங்களையும் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய பொம்மைகள் தான் இந்த இது. இது வந்து நாரைய கிருஷ்ணர் வந்து வதம் பண்ணுறாரு, அதான் இந்த இது. இது வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, செட்டியார் செட்டிச்சின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய அருடையவர்கள் முருகன் வரார் பாருங்க, அவர் முருகன். இது மகா பெரியவர், காஞ்சி மகா பெரியவர். இவர் சங்கராச்சாரி. ராதியும் கிருஷ்ணனும் சேர்ந்து நிற்கிற மாதிரி இருந்தது. இது வந்து ஓட கிருஷ்ணன் சொல்லுவாங்க. ஓடத்தில் கிருஷ்ணன் ராதையோட சேர்ந்து நிற்கிற மாதிரி, ராதையோடைய பணிப்பெண்கள் அவங்களாம். அது மதுரை மீனாட்சி அம்மன். பக்கத்தில் இருக்கவர் ராகவேந்திரா. அந்த சைடில் உள்ளது வந்து மண்ணில் செய்யப்பட்ட செட்டியார் செட்டிச்சி. அடுத்து ஸ்ரீரங்கத்தில் நம்மளுடைய மூலவரான பள்ளி கொண்ட பெருமாள் சொல்ல ரங்கநாதர். இது துர்க்கை அம்மன். இவர் சக்கரத்தாழ்வார். இவர் கிருஷ்ணன். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் தான் கிருஷ்ணர் பகவான். இவர் வந்து ஆழ்வார்களில் கருடா வாழ்வாரில் வரக்கூடியவர் தூக்கி கிருஷ்ணருடைய தூக்கி எடுத்துகிட்டு போகிறார். இவருடைய பாண்டுரங்கனுடைய 10 அவதாரங்கள் இவங்கெல்லாம். இவர் லக்ஷ்மி நரசிம்மர். பல வகையான நரசிம்மரில் இவர் லக்ஷ்மி நரசிம்மர். இவர் குருவாயூரப்பன். இது 5 முகம் கொண்ட காயத்ரி. இது பின்னால் இவங்க தான் பாண்டுரங்கனுடைய வெட்டில் மக்மாயின்னு சொல்லுவாங்க, ரகுமாயின்னு சொல்லுவாங்க. இவருடைய ஒய்ஃப், இவருடைய 10 அவதாரம் தான் இது சொன்னது, முன்ன சொன்னது. இது அவருடைய ஒய்ஃபான வெட்டில் ரகுமாயின்னு சொல்லுவாங்க. இது அன்னபூரணி. இவங்க மதுரை மீனாட்சியுடைய திருக்கல்யாணம். சொக்கர் மீனாட்சி பெருமாள், சொக்கருக்கு பெருமாள் தாரவாத்து கொடுக்கார் மீனாட்சிய. இவர் வந்து சேம், இது சின்னது, அது பேக்ல இருக்குது பெரிய பொம்மை. நான் பெருசு வேணும்னு வாங்கிக்கலாம். பெருசுக்கும் சின்னதுக்கும் கிளாரிட்டி தான் வித்தியாசம் வரும். ஃபேஸ் வந்து கிளாரிட்டி தான் வித்தியாசம் இருக்கும். லக்ஷ்மி நாராயணன். ஆமாம், இது சிறியது, அது பெரியது. இது வந்து ராமர் செட், ராமர் லக்ஷ்மணன் சீதை ஹனுமானோடது. இது பெருமாள் தாயார், திருமலையில் உள்ள பெருமாள் தாயார். காளிங்க நர்தனன் சொல்லக்கூடிய கிருஷ்ணனுடைய லீலைகளில் அது ஒரு லீலை.
இது சென்னை நங்கநல்லூருடைய ஆஞ்சநேயர். இது டோட்டல் வந்து பத்ரி நாராயணன் செட்டுன்னு சொல்லக்கூடியது. கணபதி, கருடாழ்வார், பெருமாள் செய்து எல்லாம் சேர்ந்த மாதிரி இருப்பாங்க. இது பத்ரி நாராயணன் செட்டு. இது ஹயங்கிரிவர், அதாவது லக்ஷ்மியை மடியில் வச்சக்கூடிய லக்ஷ்மி ஹயங்கிரிவர். அதுக்கு பின்னால் வந்து லக்ஷ்மி நாராயணன், பெருமாளுடைய அவதாரம் தான் அது நாராயணன். இது முன்னையே சொன்ன மாதிரி நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர். முன்ன பார்த்தோம்னா ராமர் செட்டு, இதில் வந்து சின்ன செட் ஆகும். இது வந்து தசாவதாரம், கிருஷ்ணனுடைய 10 அவதாரங்களானது. இது சிறியது, இது பெரியது, இதோட மீடியம் சைஸு. இதில் 3 வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது. ஆ, மண் இருக்குது. இதெல்லாம் பேப்பர் மேஷில் உள்ளது. மீடியம் இருக்குது, பெருசும் இருக்குது. ஆ, இது எல்லாமே பேப்பர் மேஷ் ஆனது. இது வந்து ஸ்ரீரங்கம் பள்ளிகொண்டம், அது வந்து மூலவரில் எப்படி இருக்காங்களோ அது அப்படியே உள்ளது. இது இது வந்து நம்ம பூனல் மாத்திராங்க பாருங்க, சாம வேதம், யஜூர், ஒவ்வொரு வேதத்துக்குரியது. நடராஜருக்குடைய 9 அவதாரங்கள் இது. இது வந்து கிருஷ்ணனுடைய தூது போகிற இது, கிருஷ்ணன் வந்து தூது போகிறார் சிதி. இது மதுரை மீனாட்சி அம்மன். இது நம்ம லக்ஷ்மி குபேரர், குபேரர் செட்டு. இது பொன் பொருள் எல்லாம் வச்சுருக்காரு. இது வந்து செட்டியாரு, ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாருங்க, இது மண்ணில் உள்ளது அதே தான், அதோட சின்ன சைஸு. இது திருமலை, அதாவது திருப்பதியில் உள்ள 11 அவதாரங்கள். நவராத்திரியில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரங்கள் எடுக்கக்கூடியது. இதில் 11 அவதாரம் இருக்கும். இதுக்கு டோட்டல் பேர் பிரம்மோட்ச அவதாரங்கள். இல்லை, சிங்கிள் 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 பீஸு செயலாகிறது, சிங்கிள் சிங்கிள் பீஸாக ஆகாது, எல்லாமே செட் ஆகிட்டு தான் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கிறது. திருப்பதி சீனிவாச பெருமாள் அவர் மலை உச்சியிலே இருக்காரு. அவரை நம்ம எப்படி போறோங்கிறது காமிக்கிறாங்க. இது நம்ம ரியல் லைஃப்ல கல்யாணம் நடக்கக்கூடியத வைபவத்தை பொம்மையாயிட்டு வச்சிருக்கோம். இந்த செட்டுக்கு பேரு சீதை ஜனனமான செட்டு. சீதை வந்து பிறந்ததுக்கான அதை காமிக்கிறதுக்காக நாங்கள் இண்டிஜுவலாக வச்சிருக்கோம். இவங்க எல்லாம் ஆதிசங்கரர். இது சஞ்சீவி மலையை ஆஞ்சநேயர் எடுத்துகிட்டு போகிறப்ப உள்ளது. அதுக்கு பின்னால் வந்து ராமருடைய பட்டாபிஷேகம் இருக்கே, நிறைய இருக்கு காண்கிறேன். இது வந்து புல்லாங்குழல் ஊதுறார் ராதையை வச்சு கிருஷ்ணன். இது புல்லாங்குழல் ஊது வாசித்து காமிக்கிறார் ராதை கிட்ட, தன்னுடைய காதலாய ராதை கிட்ட எடுத்து காமிக்கிறார். இதை எல்லாமே 6 படை வீடுகள் என்ன, ஒவ்வொரு வீடையும் இண்டிவிஜுவலாக காமிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இவங்க சங்கீத மும்மூர்த்திகள், தியாகராஜ பாவதர், முத்துகிருஷ்ணன் திருச்சி. இது எல்லாமே நவநாயகி, 9 விதமான நாயகிகள் இருப்பாங்க. இது நவ அஷ்டநாயகி, அஷ்டவராகி அம்மன். இது அஷ்ட லக்ஷ்மி. இது எல்லாம் சின்ன சைஸ், பெரிய சைஸ், எல்லாம் மீடியமான சைஸ், 3 வெரைட்டிகள் உண்டு நம்மகிட்ட. இதில் இது வந்து 12 இன்ச்சில் உள்ளது அஷ்ட லக்ஷ்மி. அடுத்தது 10 இன்ச்சு. இவர் கும்பகரணன், தூக்கத்தில் கெட்டிக்காரர்.
என்ன இடியே விழுந்தாலும் தூக்கத்தில் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. இவங்க மேலே ஏறுறாங்க, அவர் காதில் குத்துறதுக்காக போகிறாங்க, பட் ஆனால் அவங்க எழுந்திரிக்க மாட்டார் அதுக்காக போகிறாங்க. இவர் இங்கே காலிலையும் குத்துறாரு, அவ்வளோ தூரத்தில் ஆழ்ந்த நித்திரையிலே இருக்கார். இது வந்து பஞ்சமுக, அதாவது ஐந்து முகங்களை கொண்ட நம்ம சிவபெருமான். சிவன் ஃபேமிலி, சிவன் பார்வதி முருகன் கணபதியும் சேர்ந்து இருக்க மாதிரி இது சிவ குடும்பம்னு சொல்கிறாங்க. இந்த மாடலில் வந்து நார்த் இந்தியன்ஸில் ரொம்ப லைக் பண்ணக்கூடியது. நம்ம சவுத் இந்தியனால வந்து இது சவுத் சைடு உள்ள மக்கள்கள் ரொம்ப லைக் பண்ணக்கூடிய இடம். இது வந்து பாலாம்பிகை, குழந்தை முகம் கொண்ட பாலாம்பிகை. இது தசாவதாரத்தில் வரக்கூடிய ஒரே உருவமாக கொண்ட, பத்து அவதாரங்களையும் ஒரே உருவத்தில் கொண்டது தசாவதார பெருமாள். பரதன் பாதுகை செட், இது நம்மக்கிட்ட இதான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்க, முதல் அறிமுகப்படுத்தப்படும் கல்யாண நாராயணன். இவங்க வந்து ஸ்ரீவிலிபுத்தூர் ஆண்டாள். இவர் வந்து கிருஷ்ணன் வந்து மந்தி, அதாவது குரங்குக்கு உணவு கொடுக்கிறார், அதனால மந்தி போஜனம். இவர் வந்து உலகந்த பெருமாள், நடன மடமாறை. பிள்ளைப்பிள்ளை ராமானுஜம், இது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள மூலவர். இவர் வரதராஜ பெருமாள், இவரும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள நம்பெருமாள். மதுரா கிருஷ்ணன் ராதை, இது கர்நாடக டிஸ்ட்ரிக்ட்ல சாரதாம்பாள். லக்ஷ்மி சரஸ்வதி கணபதி காமதேனு ஜடமோட்சவம், சாய்பாபா கீதா உபதேசம் பண்ற. இவர் வந்து தன்வந்திரி, நம்ம நோய்களை தீர்க்கக்கூடிய தன்வந்திரி. இது கண்ணன் கவ தரிசனம். இது நம்ம எல்லா நல்ல விஷயங்கள் ஃபங்க்ஷனுக்கும் வைக்கக்கூடிய கலசம். பெருமாள் தாயார், திருப்பதி பெருமாள் தாயார். இது பசு உடம்பில் எல்லா தெய்வங்களையும் கொண்ட காமத்தேனு. சிவனுடைய வாகனான நந்தி. இவங்க கஜமோஷவம், இவனுடைய மோட்சம். ஹனுமான் லக்ஷ்மணன் ராமரையும் தன்னுடைய தோளில் வச்சிருக்கார். ஸ்ரீவிலிபுத்தூர் ஆண்டாள் ரங்கமன்னார், காமாட்சி அம்பாள், மூகாம்பிகை கர்நாடக டிஸ்ட்ரிக்டில் உள்ள மேலக்கோட்டை தாயார், அஷ்டதுர்க்கை, காயத்ரி, விஸ்வரூபம், ராஜராஜேஸ்வரி, பத்வச்சல ராமர் லக்ஷ்மணர், ராமர் லக்ஷ்மணர், சிங்கத்தில் உட்கார்ந்தக்கூடிய துர்க்கை அம்பாள், கடலில் இருக்கக்கூடிய கங்காதேவி, அம்பாள் சூளத்தில் உட்கார்ந்துருக்காங்க சூள அம்மன், கிருஷ்ணன் நாரையை வதம் பண்ணுறார், துளசிங்க பெருமாள், துளசி உச்சவர். இது கல்வி வரம் தரக்கூடிய பிரம்மன், வராகி அம்மன் வரம் கொடுக்குறாங்க, பிரம்மன்கிட்ட வரம் வாங்குறாங்க. சேதுராம பாழம், முருகன் வள்ளி தெய்வானை, கன்னியாகுமரி அம்மன், துலாபாரம் தங்கத்துக்கு எடைக்கு எடை கொடுக்கக்கூடியது, சிவகாமி நடராஜர், ஆதிசங்கரர், தட்சிணாமூர்த்தி போதிக்கக்கூடிய நாலு முனிவர்கள். இது தாய் தகப்பனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய செல்லப்பிள்ளை கணபதி, பரமேஸ்வரன் பார்வதி கணபதி. கிருஷ்ணன் பகவான் வந்து குதிரையை வதம் பண்ணுறார், கிருஷ்ண பகவான் காட்டெருமையை அடக்கிறார், கிருஷ்ண பகவான் மதம் பிடிச்ச ஆணையை அடக்கிறது. இது பெருமாள் வந்து பகடை, தாயம்னு சொல்லக்கூடிய பகடைக்காய் விளையாடுற அந்த ஒரு நிகழ்ச்சிக்கான இது உள்ளது. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய காலேஜ். இது ஹைகோர்ட், நம்ம வீட்டில் குழந்தைகள் விளையாடக்கூடிய கேரம்போர்டு, கோபர்தன் செட், கிருஷ்ண பகவான் கூடிய கோபர்தன் செட்,
இது எம்மதமும் சம்மதமும் அறிவிக்கக்கூடிய இஸ்லாமிய மதத்துடைய பள்ளிவாசல், கிறிஸ்தவர்களுடைய சர்ச், இது இந்து டெம்பிள், நம்ம முன்னோர்களுடைய ஆதிவாசின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள். இது எத்தனை வருஷமா நீங்க வந்து இத கொழும்பு வந்து நான் கரெக்ட்டா இப்ப 21 வருஷம் நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன் இங்க துபாயிலேயே. அதாவது முன்னால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்தது, மாதிரி போக போக படிப்படியா, அதாவது நம்ம மக்கள் ஆர்வத்தோட கேக்க அதிகமா வைக்கிறீங்க, எல்லா பொம்மைகளும் கொண்டு வந்து இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் ஃபுல்லா வைக்கிறது இடம் இல்லாம பரவாயில்ல. இப்போ புராண கதைகள் பத்தி தான் வந்து அந்த கொலு பொம்மையில எல்லாமே வைப்பாங்க, அது எல்லா கதைகளுக்குள்ள பொம்மைகளும் இருக்கு? எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. மெயினா அதாவது புதுசா நீ ஒரு கொலு பொம்மை வைக்கிறீங்கன்னா முதல்ல அங்கிருந்து அஷ்டலட்சுமி வாங்குவாங்க, தசாவதாரம் வாங்குவாங்க, கல்யாண செட்டு வாங்குவாங்க, பட் அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே அதான் வருஷ வருஷம் பொம்மை வாங்கிட்டே இருப்பாங்க. ஆக மொத்தத்துல அவங்க நவராத்திரின்னு சொன்னா வீட்டுல இடமே இருக்காது அவங்களுக்கு, நான் எப்படி இடம் இல்லைன்னு சொல்றேனோ அதே மாதிரி அவங்க வீட்லயே இடம் இருக்காது. இப்போ பொம்மைகள் அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து படி எல்லாம் சேல்ஸ் பண்றீங்களா? பொம்மைகளுக்கு அடுத்து கொலு வைக்கிறதுக்கான படி ஸ்டாண்ட், அதுல வந்து 7 படி 9 படி அது எல்லாமே நீங்க 3 இருந்து 3 படி 5 படி 7 படி 9 படி வரைக்கும் இப்ப நம்மகிட்ட இருக்கு. பரவாயில்ல, பல வகையான புது பொம்மைகள் அந்த வருஷம் நிறைய கொண்டு வந்திருக்கோம். அதான் என்னன்னா நம்ம ஊர்ல வந்து கொழுபொம்மை வந்து ஈஸியா கிடைச்சிரும், ஆனா இங்க இருக்கிறப்ப கிடைக்கல அப்படிங்கறப்ப ஆனா இங்க கிடைக்குது. முன்னால இருந்து ரெடி பண்ணி இத ப்ரிபேர் பண்ணிட்டே இருப்போம். பரவாயில்ல பரவாயில்ல, சூப்பர். அதனால அவ்வளவு பொம்மையை ரெடி பண்ணி எல்லாம் கொண்டு வர முடியும். அது என்னன்னா நம்ம ஊர்லயே இங்க துபாயிலயே வந்து கொலு வைக்கலாம் அப்படிங்கற ஒரு ஐடியா வந்து நிறைய பேருக்கு இருக்கும் நினைக்கிறேன். உங்களை இப்ப நீங்க உங்க வீட்ல வச்சிருக்கீங்க, உங்களை பார்த்தா நம்மளும் வைப்போம் அப்படிங்கற ஆர்வம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வைக்கிறாங்க. ஆமா, லாஸ்ட் இயரே நாங்க பார்த்தோம் நிறைய பேர் வச்சிருக்காங்க. கடையில உள்ள பொம்மையை ஒரே ஆளே வாங்கி கொண்டு வச்சிருக்காங்க. என்ன எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை இடம், இங்க இடம் தான் பிரச்சனை. எல்லா பொம்மையுமே ஒரே ஆளு வாங்கி கொண்டு வைக்கிறதுக்கு கூட ரெடியா இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் ஆசையோட, அதாவது அவங்களோட ஆசை, அதனால சொல்றேன். சரி, ஓகே ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த புராண கதைகள்ல இருந்து ஒவ்வொரு கதைகளையும் பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப நுணுக்கமான பொருட்கள் கூட நீங்க வச்சிருக்கீங்க. நான் பார்த்தேன் அந்த கத்தி, ஸ்க்ரூ, அந்த மாதிரி விஷயங்கள் கூட குட்டி குட்டி எல்லாமே வச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வருஷத்தோட புது வரவு அப்படின்னா என்ன என்ன பொம்மைகள்? அது நிறைய பொம்மைகள் வந்திருக்கு. அது பர்டிகுலரா சொன்னப்பனா நம்ம அத்திவரதர். அத்திவரதர், ஓகே, வரும்போதே பார்த்தோம். நிறைய பொம்மைகள், எக்கச்சக்கமான பொம்மைகள். வரதராஜ பெருமாள் இது வரைக்கும் வரல, இந்த வருஷம் தான் வந்திருக்காரு நம்ம. அது வரதராஜ பெருமாள் தான் இங்க காஞ்சிபுரம், அங்கதான் அத்திவரதரும் வரதராஜ பெருமாள் கொண்டு வந்திருக்கோம் அந்த வருஷம். எல்லாமே நிறைய பாண்டவருங்க செட்டு, காயத்ரி, அந்த மாதிரி எல்லாமே நல்லா நீட்டா இருக்கு. அந்த பினிஷிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் உங்க கடையில. பாண்டி பிரதேசம் எல்லாத்தையும், பாண்டிச்சேரி, மதுரை தான் கொண்டு வந்துருந்தோம். அந்த சம் கும்பகோணம், தஞ்சாவூர், எல்லா இடத்துல இருந்துமே வந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து எல்லாருமே இங்க வாங்க, இந்த கடைக்கு வாங்க. நீங்க எதிர்பார்க்குற எல்லா பொம்மைகளும் இங்கே கிடைக்குது. அதுவும் படியும் வந்து பாத்தீங்கன்னா 3 படியிலேருந்து 9, 11 படி வரையிலும் இங்க வந்து செட் பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பா வந்து எப்படின்ட்டு வந்து விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், பிடிச்சிட்டு நீங்க வாங்கிட்டு போகலாம், சரிங்களா? அதே மாதிரி நவராத்திரி இந்த 9 நாள் எல்லாரும் வீட்லயும் உங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் கொடுப்போம். அதுக்கு தேவையான மஞ்சள் குங்குமம், கண்ணாடி, சீப்பு, பிளவுஸ் பிட்டு, அது எல்லாமே நாங்க கடை வச்சிருக்கோம். ஓகே ஓகே ஓகே, அது வந்து தனியா நம்ம வந்து அலையாம இதுவும் இங்கே இருக்கு. அதே மாதிரி பூ வந்து தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு இந்த 10 நாள் நாங்க எல்லாத்துக்கும் பூ வரோம். நான் கேள்விப்பட்டிருக்கேன் பெருமாள் பூக்கடை அப்படின்னாவே நிறைய இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து 39 வருஷம் ஆச்சு. சூப்பர், கல்ஃபில் வந்து 30 வருஷமா பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். பொதுவாக சொல்ல போனா பெருமைக்காக வேண்டிய இல்லை, பூ அறிமுகப்படுத்துறேன் தெரியும். நான் வந்து அத்திவரதரை போய் பார்க்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் பூக்கடையில் வந்து அத்திவரதரே இருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் வந்து அமிரக வலையொலி வந்து நிறைய வீட்டில் வந்து எங்கள் வீட்டு குழு அப்படிங்கிற வீடியோ வந்து நிறைய பேர் வீட்டில் எடுத்திருந்தாங்க. அந்த வீடியோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த இயரும் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக அமிரக வலையொலி நாங்கள் வருவோம். சப்போஸ் புதுசாக வரவங்களாக இருந்தால் இந்த வீடியோக்கும் கீழே நான் வந்து நம்பர் கொடுக்குறேன், அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்கள் வீடு தேடி நாங்கள் கொலுவுக்கு வரும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா அமிரக வலையொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். Press the bell icon on the YouTube app and never miss another update.